ஆல்ஃபா என்எல்பி மகத்தான சரிநிகர் மகளிர் போட்டி. தலைப்பு: எனக்கு பிடித்த புத்தகங்கள். புத்தகங்கள்லே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதில் நான் படித்த கல்லோ காவியமு புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சொல்லப்போனால் புவியை புத்தகங்கள் மாட்டியிருக்கலாம், புத்தகங்களை புவியும் மாட்டியிருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. எனக்கு பிடித்த புத்தகங்கள் நிறைய. ஆனால் டீனேஜில் என்னை ஈர்த்தது படிப்பில் ஆர்வத்தை ஆவேசத்தையும் உண்டாக்கிய நூல் கல்லோ காவியங்க. மனதில் பெரும் பாரமாக இருக்கும்போது துன்ப சுமை குறைந்த பின் உடம்பு திருத்தணி மலையை சுமந்து வர துணிகின்றது. அது மாதிரியான வாசகங்கள் கல்லோ காவியத்தில் இடம்பெற்றிருக்கோங்க. அடுத்து எனக்கு பிடிச்ச புத்தகங்கள் 20வது இல்லத்தரசி. ரொம்ப ரீசண்டாக நான் வாசித்த புத்தகம் கூட சொல்லலாம். இந்து சுந்தரேசன் ஆங்கிலத்தில் எழுதி அவரது தாயார் மதுரம் சுந்தரேசனால் தமிழாக்கம் செய்யப்பட்ட 20வது இல்லத்தரசி என்ற காதல் சரித்திரம் அங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். காதல் சரித்திரம் என்பதை விட 17ஆம் நூற்றாண்டின் முகலாய பேரரசின் ஆவணங்களை ஆராய்ந்து கூறும் நாவல் கூட சொல்லலாம். அந்த நூல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நெக்ஸ்ட்டு சொல்லப்போனால் வாடிவாசல். தென் தமிழகத்தில் இன்றும் தொடரும் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு பற்றிய தமிழில் முதல் முதலில் எழுதப்பட்ட குறுநாவல்ங்க. அது எழுதியவர் யாருன்னா ஸ்ரீசு செல்லப்பா, மணிக்கொடி கால படைப்பாளி. காளைகளின் போக்கு குணம் பற்றி மாடு அணைப்பவர்களின் போராட்ட குணம், அஞ்சாமை, உள்குத்து, பொறாமை ஆகியவற்றை பற்றியும் அவ்வளவு அழகாக மிக நுட்பமாக எழுதப்பட்டுள்ள ஒரு குறு நாவல்ங்க. அது அடுத்து எனது நண்பர்கள்ங்கிற ஒரு புத்தகம். தமிழகத்தில் கி ஆப்பே வைத் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இன்றைய சமுதாயம் வந்து அன்னாரை பற்றி நிறைய தெரிஞ்சு கொள்ள வேண்டும்ங்க. அவர் எழுதிய புத்தகமான எனது நண்பர்கள் எனக்கு பிடித்த ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வெவ்வேறு துறைகளில் சிறப்புற்றவர்களை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து காடு ஜெயமோகன் எழுதின நாவல்களை படிக்கும்பொழுது பொழுது விடிந்து விடவே கூடாதுன்னு ஒரு ஏக்கம் இருக்குங்க. அந்த உணர்வை சமூகத்தில் கொடுத்த நாவல் ஜெயமோகனின் காடு. நாவல் முடிந்ததுமே மதம் கொண்ட யானை சுழற்றி அடித்தது போல இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஃபார் பிரெட் அலோன் அப்படிங்கிற முகமது சோரி எழுதின சாரு அடிக்கடி குறிப்பிடும் எழுத்தாளர் ஷுக்ரி. ஷுக்ரியின் சுயசரிதம் தாங்க இப்புத்தகம். இவருக்கு 20 வயது வரை எழுத படிக்க தெரியாது. ஃபார் மீ ரைட்டிங் இஸ் அ ப்ராடஸ் நாட் ஏ பிராண்டன் என ஷுக்ரி சொன்னது போல இந்த புத்தகத்தில் சில அத்தியாகங்களை படிக்கவே முடியாத அளவு மிக கனமாக இருக்குங்க. வறுமையின் பிடியில் சிக்கும் இளைஞனான ஷுக்ரியின் செய்யாத தவறுகளே இல்லை. அதில் போதை, திருட்டு, கடத்தல் என அனைத்தும் செய்கிறார். இந்த கதையின் இறுதியில் ஷுக்ரி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எழுத படிக்க கற்றுக்கொள்கிறார். மிக மிகவும் நேர்மையாக எழுதப்பட்ட புத்தகங்க அது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் த ஸ்ட்ரேஞ்ச் லைப்ரரி. ஹருக்கி முகராமி எழுதுங்க. முகராமியின் ஒவ்வொரு புத்தகமும் ரிலீஸ் ஆன அன்னைக்கே நான் வாங்கி படிப்பேன். ஆனால் இந்த புத்தகம் எனக்கு கைக்கு கிடைக்க ரொம்பவே நாளாச்சு. நூலகத்திற்கு லைப்ரரிக்கு நான் எடுத்து வரும் ஒரு சிறு பையனை அறையில் அடைத்து வைத்து ஒரு புத்தகத்தை வெறிக்கவே மனப்பாடம் செய்ய சொல்கிறார் லைப்ரரியன். அந்த அறையில் அவன் சந்திக்கும் ஒரு சிறுமி வினோத மனிதன் ஆட்டினை போல ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பது. இவர்களுக்குள் நடக்கும் வினோதமான சம்பவங்கள் தான் அந்த புத்தகத்துடைய கதை. முரகாமிக்கு மிகவும் பழக்கப்பட்ட மாய யதார்த்த வகை கதை. ஒவ்வொரு பக்கத்துலேயும் அந்த படத்துக்கு கதைக்கு ஏற்ப ஒரு டிராயிங் ஓவியம் இணைச்சிருப்பாங்க.
ரொம்ப எளிமையான ஒரு கதையமைப்பு கொண்ட புத்தகம்னு சொல்லலாம். இதை அலாங் டி பாட்டன் எழுதிய வந்து எஸ்ஏ இன் லவ், அந்த புத்தகமும் என்னை ஈர்த்த ஒரு புத்தகம். நான் படித்த முதல் டி போட்டன் புத்தகம். ஒரு பையனும் பொண்ணும் விமானத்தில் சந்தித்து நட்பாகி பின்னர் உருகி உருகி காதலிச்சு சண்டை போட்டு கடைசியில் விமானத்திலேயே பிரிவது தான் கதை. வழக்கமான கதை தான், இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் சைக்கோ அனாலிசிஸ் செய்து எதனால் இப்படி நடக்குது, காதலர்களின் உளவியல் என முற்றிலும் வேறு தளத்தில் கதையை சொல்லியிருக்கிறார் போட்டன். முக்கியமாக நாவலில் போட்டன் கொடுக்கும் உதாரணங்கள் அபாரணமானவை. இந்த புக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்கள். நெக்ஸ்ட்டு டியூஸ்டே வித் மோரி, மிச் ஆல்பம். இந்த நூல் பற்றி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கட்டுரையில் கூட சொல்லியிருப்பார். எங்கள் ஊர் இப்போ எங்கள் ஊர் ரோமன் ரோலன் நூலகத்தில் சமீபத்தில் தான் கிடச்சிது. மோரி என்னும் கல்லூரி பேராசிரியர் உயிர்கொல்லி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், படுத்த படுக்கையாக கிடக்கிறார். அவரை எதேச்சையாக சந்திக்கும் முன்னாள் மாணவன் மிச் தன் ஆசிரியர் நிலை கண்டு வருந்துகிறான். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்று மோரியை சந்திப்பதென முடிவெடுக்கிறார். அவர்களுக்கு இடையே ஒவ்வொரு வாரமும் வாழ்க்கை பற்றி நடக்கும் உரையாடல்கள் தான் இந்த புத்தகம். உலகில் பலருடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட புத்தகம் என இதனை சொல்லலாம். வாழ்க்கையின் அத்தனை கஷ்டங்களையும் புன்னகையுடன் எதிர்கொள்கிறார் மோரி. துளி கூட தண்ணீரக்கம் கிடையாது. இதுதாங்க நான் படித்த புத்தகங்கள். இது தவிர திருக்குறள், பாரதிதாசன் கவிதைகள் அது மாதிரியும் நான் படிச்சிருக்கிறேன். எனக்கு பிடிச்ச புத்தகங்கள்னு சொன்னால் இதுதான். நிறைய நாவல்களும் ஈடுபாடு இருக்கு. நன்றி, வணக்கம். பொழுது விடிந்து விடவே கூடாதுன்னு ஒரு ஏக்கம் இருக்குங்க. அந்த உணர்வை சமூகத்தில் கொடுத்த நாவல் ஜெயமோகனின் காடு. நாவல் முடிந்ததுமே மதம் கொண்ட யானை சுழற்றி அடித்தது போல இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஃபார் பிரெட் அலோன் அப்படிங்கிற முகமது ஜோரி எழுதியிருந்தோம். சாரு அடிக்கடி குறிப்பிடும் எழுத்தாளர் ஷுக்ரி. ஷுக்ரியின் சுயசரிதாங்க இப்புத்தகம். இவருக்கு 20 வயது வரை எழுத படிக்க தெரியாது. ஃபார் மீ ரைட்டிங் இஸ் அ ப்ராடஸ் நாட் ஏ பிராண்டட் என ஷுக்ரி சொன்னது போல இந்த புத்தகத்தில் சில அத்தியாயங்களை படிக்கவே முடியாத அளவு மிக கனமாக இருக்குங்க. வறுமையின் பிடியில் சிக்கும் இளைஞனான ஷுக்ரியின் செய்யாத தவறுகளே இல்லை. அதில் போதை, திருட்டு, கடத்தல் என அனைத்தும் செய்கிறார். இந்த கதையின் இறுதியில் ஷுக்ரி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எழுத படிக்க கற்றுக்கொள்கிறார். மிக மிகவும் நேர்மையாக எழுதப்பட்ட புத்தகங்க அது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு த ஸ்ட்ரேஞ்ச் லைப்ரரி, ஹருக்கி முகராமி எழுதுங்க. முகராமியின் ஒவ்வொரு புத்தகமும் ரிலீஸ் ஆன அன்னைக்கே நான் வாங்கி படிப்பேன். ஆனால் இந்த புத்தகம் எனக்கு கைக்கு கிடைக்க ரொம்பவே நாளாச்சு. நூலகத்திற்கு லைப்ரரிக்கு நான் எடுத்து வரும் ஒரு சிறு பையனை அறையில் அடைத்து வைத்து ஒரு புத்தகத்தை வெறிக்கவே மனப்பாடம் செய்ய சொல்கிறார் லைப்ரரியன். அந்த அறையில் அவன் சந்திக்கும் ஒரு சிறுமி, வினோத மனிதன், ஆட்டினை போல ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பது. இவர்களுக்குள் நடக்கும் வினோதமான சம்பவங்கள் தான் அந்த புத்தகத்துடைய கதை. முரகாமிக்கு மிகவும் பழக்கப்பட்ட மாய யதார்த்த வகை கதை. ஒவ்வொரு பக்கத்துலேயும் அந்த படத்துக்கு கதைக்கு ஏற்ப ஒரு டிராயிங் ஓவியம் இணைச்சிருப்பாங்க. ரொம்ப எளிமையான ஒரு கதையமைப்பு கொண்ட புத்தகம்னு சொல்லலாம். இதை அலாங் டி போட்டன் எழுதிய வந்து எஸ்ஏ இன் லவ், அந்த புத்தகமும் என்னை ஈர்த்த ஒரு புத்தகம். நான் படித்த முதல் தி போட்டன் புத்தகம். ஒரு பையனும் பொண்ணும் விமானத்தில் சந்தித்து நட்பாகி பின்னர் உருகி உருகி காதலிச்சு சண்டை போட்டு கடைசியில் விமானத்திலேயே பிரிவது தான் கதை.
வழக்கமான கதை தான் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் சைக்கோ அனாலிசிஸ் செய்து எதனால் இப்படி நடக்குது, காதலர்களின் உளவியல் என முற்றிலும் வேறு தளத்தில் கதையை சொல்லியிருக்கிறார் போட்டன். முக்கியமாக நாவலில் போட்டன் கொடுக்கும் உதாரணங்கள் அபாரணமானவை. இந்த புக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்கள். நெக்ஸ்ட்டு டியூஸ்டே வித் மோரி, மிச் ஆல்பம். இந்த நூல் பற்றி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கட்டுரையில் கூட சொல்லியிருப்பார். எங்கள் ஊர் இப்போ எங்கள் ஊர் ரோமன் ரோலன் நூலகத்தில் சமீபத்தில் தான் கிடச்சிது. மோரி என்னும் கல்லூரி பேராசிரியர் உயிர்கொல்லி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, படுத்த படுக்கையாக கிடக்கிறார். அவரை எதேச்சாக சந்திக்கும் முன்னாள் மாணவர் மிச் தன் ஆசிரியர் நிலை கண்டு வருந்துகிறான். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்று மோரியை சந்திப்பதென முடிவெடுக்கிறார். அவர்களுக்கு இடையே ஒவ்வொரு வாரமும் வாழ்க்கை பற்றி நடக்கும் உரையாடல்கள் தான் இந்த புத்தகம். உலகில் பலருடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட புத்தகம் என இதனை சொல்லலாம். வாழ்க்கையின் அத்தனை கஷ்டங்களையும் புன்னகையுடன் எதிர்கொள்கிறார் மோரி. துளி கூட தண்ணீரக்கம் கிடையாது. இதுதாங்க நான் படித்த புத்தகங்கள். இது தவிர திருக்குறள், பாரதிதாசன் கவிதைகள் அது மாதிரியும் நான் படிச்சிருக்கிறேன். எனக்கு பிடிச்ச புத்தகங்கள்னு சொன்னால் இதுதான். நிறைய நாவல்களும் ஈடுபாடு இருக்குது. நன்றி, வணக்கம்.